குடும்பஸ்த அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் அருமையான 2BHK உள்ள ஒரு வரைபடத்தையும், இந்த குழி கணக்கில் எத்தனை குழி சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு குழினா என்னங்கிறது ஒரு சிலருக்கு புரியலை, அதையுமே இந்த வரைபடத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறேன். அடியேன் கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியர், மதுரையில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க டிராயிங்குடைய கரெக்ஷனும் டிராயிங்கே வாங்கிக்கலாம். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். இது சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற ஒரு அருமையான வரைபடம். 27 அடிக்கு 33 அடி, 111 குழி. இந்த குழிங்கிறது டெப்த்தா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, 34 இன்ச்சுக்கு 34 இன்ச்சுங்கிறது ஒரு சிதம்பர பதத்தில் வகுக்கப்பட்ட ஒரு குழி. ஸோ இந்த குழியை வந்து மொத்தம் எத்தனை சதுரடி கட்டுறோமோ அதை 34 இன்ச்சு 34 இன்ச்சில் வகுத்துமையானால் கிடைக்கிறது தான் குழி. இந்த 111 குழிக்கு 8 பொருத்தம் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பொருத்தம் இருக்குது, மொத்தம் 11 பொருத்தம். அதில் வந்து என்ன மனை அப்படின்றது ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுப்பு தான் யானை மனை. ஆரோக்கியம் அதிதமாக இருக்கும். வயது பொருத்தம் 97 வருடம் இந்த கட்டடத்தில். வெறும் நீங்கள் கலர் வாஷ் மாத்திரம் பண்ணால் கூட போதுமான அளவுக்கு தான் இந்த கட்டடம் இருக்கும். இயற்கை சீற்றம் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி பெருநகரத்தில் வந்து வெள்ளம் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, மழை வந்தாலே மிகப்பெரிய ஒரு பயம் வந்துடுது. என்ன காரணம்னா, மழை தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் ரோட்லேயும் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ என்ன ஒரு தவறுனாக்கா, இந்த நீரானது வீட்டுக்குள்ளே வருதுன்னா வாயு மூலை தவறு. வீடு ஏதோ ஒரு வாஸ்துக்குறை. பிரபஞ்சத்தில் வந்து நெருப்பு, நிலம், காற்று, நீர், ஆகாயம். நெருப்புங்கிறது நல்ல வெயில், காற்றுங்கிறது சரியான இதமான காற்று கட்டடத்துக்குள்ளே வரணும். வெயில், நெருப்பு வீட்டுக்குள்ளே சரியான ஒரு ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி வரணும். இந்த நீர் தத்துவம் மற்றும் ஏன் நம்ம வீட்டுக்கு உள்ளே வந்துட்டு போகுது, அப்போ அந்த நீர் பத்தலையே, அப்போ ஏதோ ஒரு தவறு, அப்போ வீடு வாசு தவறு. அதை சரி பண்ணிட்டோமேனால் அந்த ஊருக்கே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்போ இந்த மனை யானை மனை 5G என்ன அப்படின்னா, கன்னி மூளை, அக்னி மூளை தெற்க பார்த்த வீட்டிற்கு முன்புறத்திலையும், ஈசான மூளை, வாயு மூளை வீட்டிற்கு பின்புறத்தில் வரும். பெரும்பகுதியானவர்கள் என்ன செய்துடுவாங்க அப்படின்னாக்கா, தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூளையில் போர்வெல்லும் செப்டிக் டேங்க் இங்கே வந்துடும். இது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த மழை தண்ணி உள்ளே வர்றதுங்கிறத கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த போர் போட்டுட்டோம்னாக்கா கண்டிப்பாக மிகப்பெரிய அந்த வீட்டு உரிமையாளர் பெரிய ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடியோ அல்லது ஏதோ ஒரு புற்றுநோய் மாதிரியான ஒரு பெரிய நோய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்னி மூலையில் இருக்கிற போரையும் அக்னி மூலையில் இருக்கிற செப்டி டேங்க் எடுத்துகிட்டா சரியாயிடும். இப்போ வரைபடத்துக்கு உள்ளே போகிறோம். அப்போ போகிறதுக்கு முன்னாடி ஈசான மூலையில் போர்வெல், மழை நீர் சேகரிப்பு, சம்பு. இந்த சம்பு வந்து தெற்க பார்த்த வீட்டிற்கு பெரும்பகுதி அக்னி மூலையிலே, கன்னி மூலையில் தான் போடுவாங்க. 90% ஆஃப் த ஹவுஸ் சென்னையில் வந்து போரில் தண்ணி இல்லை, சம்பு தான். சம்பில் விழுகிற தண்ணி தான் மேலே ஏற்றுவாங்க. சம்பு அப்போ ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா வந்து இறக்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு இங்கேயோ அல்லது இங்கே போட்டுருவாங்க. பெரிய தவறாயிடும், அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செப்டிக் டேங்க் அதே மாதிரி இந்த பகுதியில் வாயு மூலையில் இருக்கணும். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்கணும். பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபார்முலா ஆஃப் தி இந்த 5. இப்போ 4Cங்கிறது 4 மூலைகளை பற்றி பார்ப்பது. வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். வாழை ஹேட்ச் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் அமைச்சிறேன், அதுக்கப்புறம் உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த வாசல், இந்த வீடு அமைக்கும்போது பார்த்தோம்னா தலைவாசலுக்கு உள்ள ஹாலு, இது கிச்சன் கம் டைனிங், அதுக்கப்புறம் கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், ஈசானத்தில் ஒரு பெட்ரூம், ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கு. இதுதான், இது ஹேட்ச் பண்ணிட்டால் ஈஸியாக புரிஞ்சிடும். நிலைக்கு நேராக குத்து உழுகக்கூடாதுங்கிறது இதுக்காக கழித்து நீங்கள் ஹேட்ச் பண்ணிக்கணும். எப்போவுமே இப்படி தான் வால் கட்டணும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக நான் வந்து இந்த கொரோனா ஃபஸ்ட் டைம் வரும்போது தான் இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி எல்லாருக்குமே இது மாதிரி எப்படி கட்டணும், எப்படி பண்ணால் உங்களுக்கு ஈஸி, இது மாதிரி நிறைய அன்பர்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்டது அடியேன் வந்து இந்த பிளானை அமைச்சு காமிச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி முறை தான் நான் உங்களுக்கு வந்து அமைச்சேன். இது மாதிரி வாழை ஹேட்ச் பண்ணும்போது நிறைய தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறது உண்டு. இது இப்போ தெற்க பார்த்த வீடாக இருக்கா, தெற்க பார்த்த வீட்டுக்கு செவ்வாய் பகவானுக்கு உண்டானவர் தான் வந்து தெற்குக்கு உண்டானவர். அவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த காட் யாருன்னாக்கா முருகன். முருக வழிபாடு செய்யணும், பழனிக்கு போயிட்டு வந்தால் சிறப்பு, சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த ஜன்னலில் நான் கழிச்சு கழிச்சு தான் வச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் என்ன சார் சொல்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த கன்னி மூலையில் எப்போவுமே கட்டடம் ஆரம்பிக்கிறது கன்னி மூலையில் தான் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். இந்த நிலைக்கு நேர ஜன்னல் பாதி வைக்கக்கூடாது, கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க, சரியா?
இப்போ பாருங்கள், இந்த பெட்ரூமுக்கு நான் வந்து எல்லாமே அமைச்சிக்கிட்டே வந்துட்டேன். ஸோ இந்த டாய்லெட்டுடைய நெட்டாயத்தில் நான் வந்து வெரி ஃபஸ்ட்டு வந்து டிராயிங் தான் வந்து ஹேட்ச் பண்ணி ப்ளூ பிரிண்ட்டுக்கு உண்டான டிராயிங்ஸ் நிறைய ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து சிஸ்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதன்படி தான் நாங்கள் செயல்பட்டோம். அதே மாதிரி இந்த ஜன்னலுக்கு நேராக குத்து விழுகாமல் இங்கேயும் ஜன்னல் வைக்கணும். இங்கே வச்சுருக்கிறதுலையே நீங்கள் இந்த இடத்துல வாழை நீங்கள் கட்டிக்கணும். இந்த இதில் வந்து இல்லாத அளவுக்கு இது வச்சுக்கணும். இதுக்கு நேராக இங்கே அதே மாதிரி ஜன்னல் வச்சுக்கணும். அப்போ அது குத்து விழுகக்கூடாது, சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வாழை ஹேட்ச் பண்ணிவிட்டு இதுவும் குத்து விழுகாது, இந்த இடத்துலையும் வச்சுக்கணும். ஸோ ஜன்னல் எல்லாமே சைஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு சைஸ் தான். அந்த சைஸஸ் எல்லாமே வந்து 3x4, 5x4, 4x4 இப்படியே நீங்கள் அமைச்சு வீடு கட்டணும். ரெட்டப்படையாக நிலையும் ஜன்னலும் வரணும். பேசிக் ஃபார்முலா இதெல்லாம். இது ஒவ்வொரு தடவை வராது, எப்போயாச்சும் சொல்லும்போது அதோட சேர்த்து சொல்கிறேன். அதனால் வந்து அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒத்தப்படியாக வராமல் பார்த்துக்கோங்க, சரியா? இதில் வந்து ஹேட்சு கொஞ்சம் இருக்குது, எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. அதே மாதிரி ஈசான மூலையில் நீங்கள் வந்து ஜன்னல் வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஜன்னல் ஈசான மூலையில் வச்சுருக்கேன். பீரோ இங்கே வைக்கணும். அதுக்கப்புறம் காமன் டாய்லெட்டுக்கு உண்டானது இது வால், ஓகே? இதில் வந்து வென்டிலேட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். இதுவும் அதே மாதிரி இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் வச்சு இதை கொடுத்துருக்குறேன். அண்டு தென் இந்த ஒரு டோரை கொடுத்துட்டு இது வால் வச்சுக்க வேண்டியதான். வால் ஈஸியாக புரியும் உங்களுக்கு, நான் எல்லாமே அமைச்சதுக்கப்புறம் ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஜன்னல்ஸ் தான். ஸோ எல்லாமே 3x4 வச்சாலே போதும், ஓகே? இது வந்து இது விண்டோ, இது எல்லாமே 3x4. இதுவும் அதே மாதிரி வந்து ஒரு விண்டோவை கொடுத்துக்கிறது நல்லது. ஸோ எல்லாமே காமிச்சிட்டேங்க. இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு விண்டோ வித்து டோர். இப்போ இது வந்து கிச்சன் கம் டைனிங், ஓகேவா? இதை வந்து ஸ்ட்ரைட்டாக அடுப்படி மேடை, கொஞ்சம் கிராஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே? அதே மாதிரி இந்த இடத்துலையும் அடுப்படி மேடை நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் வைக்கிறது, இது டைனிங்காக யூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இப்போ எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஈசான மூலையில் ஸ்டடி ரூம் ஆர் ஒரு பெட்ரூம். தென் இது காமன் டாய்லெட் சைஸ் எல்லாம் அப்புறம் எழுதுகிறேன். இது கிச்சன், திஸ் இஸ் டைனிங். இது அதே மாதிரி வந்து ஒரு டாய்லெட்டு. இது வந்து பூஜா, தென் மாஸ்டர் பெட்ரூம் கட்டல் காமிக்கிறேன். திஸ் இஸ் ஹால். அதுக்கப்புறம் இது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் உள்ள இடம், பார்க்கிங். இப்போ சைஸ் எழுதும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது வந்து 9x3.5. இது ஒரு விண்டோ, இது ஒரு விண்டோ, இது வென்டிலேட்டர். டாய்லெட் சைஸ் வந்து 5.5x5, ஓகே? நல்ல சைஸு. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் நீங்கள் வச்சுக்கலாம், ஓகே? அதுக்கப்புறம் 9.5, இது 9x8. இது ஒரு டபுள் டோர் வச்சுக்கலாம், பிகாஸ் அவ வந்து கொல்லப்புறத்துக்காக. அதுக்கப்புறம் டைனிங் அதே மாதிரி 9x3.5. அப்புறம் இது வந்து 6x4.5. அப்புறம் இது 16x10.5, ஓகே? இது ஒரு விண்டோ 3x4, இது ஒரு விண்டோ. இந்த இதில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இப்படியே ஃபுல்லாகவே வந்து கபோர்டு கொடுத்துட்டு இது ஒரு பீரோ, இங்கே ஒரு பீரோ கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து தலவாசலுக்கு உண்டானது. ஹால் சைஸ் 15x3.5, 11x11.5 மாடிப்படி ஏறி போகிற மாதிரி அப்போ உண்டானது கொடுத்துருக்குறேன். இது வேணும்னாக்கா 3x4 ஒரு விண்டோ, இதுவும் 3x4 கொடுங்க. ரெண்டு விண்டோ இருக்கிற இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து 3x4 கொடுத்துக்கலாம். ஒரு விண்டோ தான் இப்போ ஹாலில் இது வரப்போகுதுன்னா இது 4x4 கொடுங்க. 3 வெளி, இது 2 வெளி, ஏன் வச்சுக்கோங்க. இது வந்து 2x3.75, ஓகே? இது அடுப்பு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சிங்க்கை கொடுக்கணும், ஓகே? இந்த பிளானை பார்த்துட்டோம். ஸோ போர்வெல் மழைநீர் எல்லாமே சொல்லிட்டேன். ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும், 9/18/27 பிறந்தவர்களுக்கும், ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கும் இந்த தெற்கு திசை மனை வீடு தொழிற்சாலை கடை யோகத்தை கொடுக்கும். இது வந்து இந்த மாதிரி பிளான் அமைச்சு கொடுக்குறோம், இல்லை உங்கள் பிளானை கரெக்ஷன் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க 9952166706 இந்த நம்பருக்கும், 9334342128 இந்த நம்பர், ரெண்டில் ஒரு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் வரைபடம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்துவீங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.